மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். 37 இடங்களில் திமுகவும் 1 இடங்களில் அதிமுகவும் பாஜக ஒரு இடத்திலும் முன்னிலை வகிப்பதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. நமக்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 குறிப்பாக கன்னியாகுமரியினுடைய வாக்கு நிலவரம். விஜய் வசந்த் 89,212 வாக்குகள் பெற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் 46,734 வாக்குகள் பெற்றும் இருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை காட்டிலும் விஜய் வசந்த் முன்னிலை வகிக்கிறார் என்ற அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 42,478 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வசந்த் தற்போதைய நிலையில் முன்னிலை வகிக்கிறார் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 தற்போது கன்னியாகுமரியினுடைய வாக்கு நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். விஜய் வசந்த் 89,212 வாக்குகள் பெற்றிருக்கிறார். குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை காட்டிலும் சுமார் 42,000 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை தகவல். அடுத்ததாக சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் 70,330 வாக்குகள் பெற்றும் சந்திரஹாசன் அவர்கள் 59,566 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். பாஜகவைச் சேர்ந்த கார்த்திகாயினி 23,813 வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஜான்சிராணி 9,594 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். சிதம்பரம் தொகுதியினுடைய தற்போதைய வாக்கு நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 70,330 வாக்குகள் பெற்றும் சந்திரஹாசன் அவர்கள் 59,566 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சந்திரஹாசனை விட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சுமார் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறார். அடுத்ததாக மக்களவைத் தேர்தல் பொறுத்தவரைக்கும் திண்டுக்கல் தொகுதியினுடைய நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். சிபிஎம்ஐ சேர்ந்த சச்சிதானந்தம் அவர்கள் 161,614 வாக்குகளும் முபாரக் அவர்கள் 53,922 வாக்குகளும் திலகபாமா 24,484 வாக்குகளும் கைலைராஜன் துரைராஜன் 22,191 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். திண்டுக்கலை பொறுத்தவரைய தற்போது மக்களவைத் தேர்தல் தொகுதி நிலவரம். குறிப்பாக முபாரக் அவர்களை காட்டிலும் சச்சிதானந்தம் அவர்கள் 107,692 வாக்குகள் பெற்று தற்போது நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறார் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திண்டுக்கலை பொறுத்தவரை சச்சிதானந்தம் அவர்கள் 161,614 வாக்குகள் பெற்று தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். மக்களவைத் தேர்தல் 2024 வாக்கு விவரங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மதுரையினுடைய வாக்கு நிலவரம் என்ன? சிபிஎம்ஐச் சேர்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் 115,439 வாக்குகளும் சரவணன் 63,196 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். பாஜகவைச் சேர்ந்த ராமசீனிவாசன் 52,229 வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சத்யதேவி 26,208 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் என்ற மக்களவைத் தேர்தலுடைய தற்போதைய வாக்கு நிலவரம் இது. குறிப்பாக சரவணன் 63,196 வாக்குகளும் திரு சு வெங்கடேசன் 115,439 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். சரவணனை காட்டிலும் திரு சு வெங்கடேசன் பெற்றக்கூடிய வாக்குகள் வித்தியாசம் 52,243 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார் சிபிஎம்ஐச் சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள். தற்போதைய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 திண்டுக்கல் வாக்கு நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஎம்ஐச் சேர்ந்த திரு சச்சிதானந்தம் அவர்கள் 192,552 வாக்குகளும் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த முபாரக் அவர்கள் 64,063 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். பாமகவைச் சேர்ந்த திலகபாமா 30,171 வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கைலைராஜன் துரைராஜன் அவர்கள் 26,451 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது திண்டுக்கல் தொகுதியினுடைய தற்போதைய வாக்கு நிலவரம். குறிப்பாக முபாரக் அவர்கள் 64,063 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். சச்சிதானந்தம் அவர்கள் 192,552 வாக்குகள். இரண்டையும் கணக்கிடும்போது கிடைக்கக்கூடிய வித்தியாசங்கள் 128,481 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு சச்சிதானந்தம் அவர்கள் தற்போது நிலவரப்படி முன்னிலை வகித்து வரக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 தொடர்ந்து கன்னியாகுமரியினுடைய வாக்கு நிலவரத்தை நாம் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஜய் வசந்த் அவர்கள் 89,212 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். பாஜகவைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் 46,734 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள்.
அதிமுகவைச் சேர்ந்த பசலியா நசரேத் 5732 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மரிய ஜெனிஃபர் 7355 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். தற்போதைய கன்னியாகுமரியினுடைய நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை காட்டிலும் திரு விஜய் வசந்த் அவர்கள் 42478 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறார் திரு விஜய் வசந்த் அவர்கள். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை காட்டிலும் விஜய் வசந்த் முன்னிலை வகித்து வருகிறார். தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி மதுரை. சிபிஎம்ஐச் சேர்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் 136487 வாக்குகளும், அதிமுகவைச் சேர்ந்த சரவணன் 71886 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பாஜகவைச் சேர்ந்த திரு ராமசீனிவாசன் 65387 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சத்யதேவி 30601 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது தற்போதைய மதுரை தொகுதியினுடைய மக்களவைத் தேர்தல் முடிவுகள். குறிப்பாக சரவணன் அவர்களை காட்டிலும் திரு சு வெங்கடேசன் அவர்கள் பெற்ற வாக்குகள் வித்தியாசம் என்னவென்று பார்க்கும்போது 64601 வாக்குகள் முன்னிலையில் சிபிஐயைச் சேர்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார். இது மதுரையினுடைய தற்போதைய நிலவரம். தொடர்ந்து வாக்கு நிலவரத்தில் அடுத்து இடம்பெறக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை தொகுதி. காங்கிரஸைச் சேர்ந்த திரு சுதா அவர்கள் 120927 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பாபு 61764 வாக்குகளும், பாமகவைச் சேர்ந்த ஸ்டாலின் 46396 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் 29509 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது தற்போதைய மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் மயிலாடுதுறை பொறுத்தவரைக்கும் திரு பாபு அவர்கள் 61764, சுதா அவர்கள் 120927. இரண்டிலும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 59163 வாக்குகள் வித்தியாசத்தில் சுதா அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நாம் பார்க்கக்கூடிய விருதுநகர் தொகுதி. திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் 83395 வாக்குகளும், மாணிக்கம் தாகூர் 74781 வாக்குகளும், பாஜகவைச் சேர்ந்த ராதிகா சரத்குமார் 29823 வாக்குகளும், நாம் தமிழர் கௌசிக் 16934 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது தற்போதைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து மாணிக்கம் தாகூரை காட்டிலும் திரு விஜய பிரபாகரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் வித்தியாசம் என்ன? 8614 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு விஜய பிரபாகரன் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வரக்கூடிய வாக்கு நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தென்காசியினுடைய தொகுதி என்னவென்று பார்க்கலாம். திமுகவைச் சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் 84034 வாக்குகளும், புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி 48300 வாக்குகளும், தமாமுகவைச் சேர்ந்த ஜான் பாண்டியன் 41950 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இசை மதிவாணன் 26468 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது தற்போதைய தென்காசி தொகுதியினுடைய முடிவுகள் முன்னிலை விவரங்கள். குறிப்பாக கிருஷ்ணசாமி அவர்களை காட்டிலும் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்ன? ஒட்டுமொத்தமாக 35734 வாக்குகள் வித்தியாசத்தில் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 தற்போது தென்காசி தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்களை காட்டிலும் ராணி ஸ்ரீகுமார் முன்னிலை வகித்து வருகிறார். தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதியின் நிலவரங்கள் என்ன என்று பார்க்கலாம். நாம் வாக்கு நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸ் 115762 வாக்குகளும், பாஜகவைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் 80219 வாக்குகளும், அதிமுகவைச் சேர்ந்த ஜான்சி ராணி 21651 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பா சத்யா 22715 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். தற்போதைய திருநெல்வேலி தொகுதியினுடைய நிலவரம். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களை காட்டிலும் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தினுடைய முன்னிலை என்ன? 35543 வாக்குகள் வித்தியாசத்தில் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறார். இது திருநெல்வேலி தொகுதியினுடைய தற்போதைய நிலவரம்.